செயலில் இருந்து ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடைபெற்று விட்டது. இந்த கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 74 பேர் இந்த மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டது. அதில் 13 பேர் வந்து இறந்து விட்டாங்க. ரொம்ப அவசர சிகிச்சை அடிப்படையில் பிரித்து பிரித்து, குறிப்பாக ஆண்கள் 67 பேர், பெண்கள் 6 பேர், திருநங்கை ஒன்று, ஆக 74 பேர் வந்து அட்மிட் செய்யப்பட்டாங்க. இதிலிருந்து அவசர சிகிச்சைக்காக வந்து பாண்டிச்சேரிக்கு ஜிப்மர் மருத்துவமனைக்கு 17 பேரையும், சேலம் மருத்துவமனைக்கு 11 பேரும், விழுப்புரம் மருத்துவமனைக்கு 4 பேரும் வந்து அவசரமாக அவளை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அனுப்பப்பட்டது. அதில் விழுப்புரம் மருத்துவமனையில் ஒருவர் வந்து இறந்துட்டார். சேலம் மருத்துவமனையில் 3 பேர் இறந்துட்டாங்க. சிப்பேர் மருத்துவமனையில் 3 பேர் இறந்துட்டாங்க. இதனால் நம்முடைய கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டவங்களும் 6 பேர் இறந்துருக்கிறாங்க. ஆக 13 பேர் வந்து இறந்துட்டாங்க. இந்த 74 பேரில் அவசர சிகிச்சை என்ற அந்த அபாய கட்டத்தில் இன்னும் 9 பேர் நின்று கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து பல்வேறு மருத்துவக்கள் இருக்கிற மருத்துவர்கள்லாம் அழைத்து வந்து இங்கே மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக என்னோடு வந்திருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து மத்தியானத்திலிருந்து புறப்பட்டு எந்தெந்த டாக்டர் எங்கெங்கே அனுப்பணும் அப்படின்றத தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டார். வந்த பின்பு கூட ஒரு ஒரு டாக்டர் அடித்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு தந்துருந்துக்கிறீங்க, ஏன்னா ஆய்வு செய்த அடிப்படையில் மெத்தனால் என்கிற ஒரு திரவத்தை தான் வந்து கலந்து குடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன மருத்துவம் செய்யணும் அப்படின்றத நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் டாக்டர்கிட்ட கேட்டு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் தொடர்ந்து செய்து